வாழைப்பூ வந்துட்டு ஓ கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துங்க. க்ளீன் பண்ணும்போது மஸ்ட்டு வந்துட்டு நடுவில் அந்த ஸ்டெம்பர் மாதிரி இருக்கும், திக்காக ஒரு நரம்பு மாதிரி. ஸோ அந்த நரம்பை க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு மோரில் போட்டு ஊற வச்சுருங்க குக் பண்ணுற வரைக்கும். ஸோ நல்ல தண்ணி கலந்த ஒரு தயிர், கொஞ்சமாக தயிர் விட்டு நிறைய தண்ணி விட்டு, ஸோ சால்ட்டு போட்டு லைட்டாக கரைச்சிட்டு அதில் வந்து இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு வாழைப்பூவை வந்துட்டு ரெண்டாக மட்டும் கட் பண்ணால் போதும், ரொம்ப பொடிசாலாம் கட் பண்ணணும் அவசியம் இல்லை. வாழைப்பூவை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுக்கோங்க, பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கோங்க, சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க, பூண்டு ஃபைனாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கடாயில் வந்துட்டு கொஞ்சம், அதாவது எல்லாம் நறுக்கி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் அண்ட் உப்பு போட்டு வாழைப்பூவை ஒரு செகண்ட் போட்டோன்னே எடுத்துருங்க. ஸோ போட்டோன்னே எடுத்திங்கன்னா அதோட கலர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த இதை தனியாக எடுத்து ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு, சீரகம் அண்டு உளுந்து இதெல்லாமே போட்டு நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த வாழைப்பூவை போடுங்க. கொஞ்சமாக வந்து ஜீரா பொடி போடுங்க. தென் வந்துட்டு கொஞ்சம் வந்து லைக் சோம்பு பொடி, கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வந்து சோம்பு பொடி ஆட் பண்ணிங்க. ஜீரா பொடி போட்டுங்க. போட்டுட்டு பெருங்காய பவுடர் போட்டுட்டு நல்லா சாட்டை பண்ணிவிட்டு ஒரு கை அளவுக்கு தேங்காய், ஸோ அந்த தேங்காவை ஆட் பண்ணிடுங்க. எஸ்பெஷலி பூண்டும் வந்து, பூண்டு அண்டு பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணி அதில் ரோஸ்ட் பண்ணும்போது அதோட காரமே போதுமானது. ஸோ தேங்காய் கொஞ்சமாக திருவுண தேங்காவை ஃபைனலாக இறக்கும்போது போட்டுட்டு கொஞ்சம் மல்லி தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.